எதுக்கு பண்ணலாம்
வாசிக்கிறார்கள், கீழே ஒரு கையை வச்சுக்கிறது, ரொம்ப ரொம்ப கொடுமான விஷயம் எல்லாமே அதை வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, அதை நான் காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதனால பாதிக்கப்பட்டவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுற விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ சேவன் வைக்கணும் உயிர் பண்ணாமல் தயவு செய்து யாரையும் எந்த இடத்துலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் என்னோட நோக்கமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க சேவன் வச்சுட்டு அவங்க குடும்பத்தை அழைச்சிடணும். ஸோ நம்ம உடம்பு சொல்லப்போனால் உங்கள் குடும்பத்தை அழைச்சி நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கர்மா ரொம்ப திருப்பியாக இருக்கும். நம்ம ஒருத்தனை இருந்த நம்ம ஒருத்தர் நம்ம நல்லது நினைச்சா கண்டிப்பாக நல்லது இருக்கும். ஒரு அழிச்சு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. யார் நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க நல்லா நினச்சிக்குவாங்க. ஸோ என்னங்களை பொறுத்தான் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து யாரும் ஈடுபடுற மனுஷங்க எதுவும் கெட்ட விஷயத்துல ஈடுபடுறாங்கன்னா ஒருத்தனை ஒருத்தன் நல்லா நினச்சிட்டு பாருங்க. யாருமே எந்த ஒரு வகையிலும் புண்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எல்லாத்துக்குமே உண்மையாக இருந்து உண்மையாக பழகி உண்மையாக பேசிட்டு அப்படின்னா இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு போராமல் விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே போராமதான். அதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒத்தனை கேஸ் தான் நல்லா செய்யலாம் வைக்கணும் ஒரு அழிக்கணும்னு சொல்லிட்டு பல விதமாக மனசில் வச்சு தான் சொல்கிறாங்க போகலாம். அது வேறு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யறதுன்னு நினச்சி கொண்டிருக்கேன். ஸோ ரொம்ப கேவலமாக ஒரு விஷயம்லாம் மாற்றிக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஐ கேஸ் கண்டிப்பாக ஆத்மசி பண்ணுற எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அவர்னஸ் வீடியோவில் முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ விஷயம் பண்ணேன். இந்த விஷயம் யாருக்கும் உங்களுக்கும் எவ்வளோ இருக்குமே தப்பான முறை இருந்திருக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து மட்டுமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் சரி ஒரு நாமஸ்தே. ஸோ பாய் சப்டேக்கர் தேங்க்ஸ்.